ஹாய் கைஸ். ஸோ இந்த பில்டப்லாம் எதுக்குன்னா முழுக்க முழுக்க என்னோடய டீமுக்காக தான். ஸோ இந்த படம் வந்து இந்த பில்டப் மனசையாவது புண்ணு போச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிப்பில் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தானா சேர்ந்த கூட்டத்தோட டீசரை தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் உங்ககிட்ட. ஸோ இந்த டீசர் எப்படி வந்திருக்கு, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கா, யார் யாரெல்லாம் உள்ளே வந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த படத்தோட நடிகர்கள் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் தான் உள்ளே இருக்காங்க. முக்கியமாக சொன்னால் நவரச நாயகன் கார்த்திக் சார் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, பாகுபலியோட முக்கியமான ஒரு குயின் ஸோ அவங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் செந்தில் சார் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யன், அதுக்கப்புறம் மெட்ராஸ் கலையரசன். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கூட வந்து கைகோர்த்து நிற்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கண்டென்ட்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற போலியே இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி ரைடு. ஸோ அது இல்லாமல் சூர்யா பேசுகிற வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சமூகத்துக்கு தேவையான தெறிக்க விடுற வந்து வசனங்களாக தான் இருக்குது. குறிப்பாக சொன்னோன்னா, நான் மட்டும் வேறோட பிடுங்க முடியாது, நம்ம எல்லாமே சேர்த்தா கண்டிப்பாக பிடுங்கலாம் அப்படின்னு ஒரு மேட்ரு ஒன்று பேசுகிறாரு. செம்மையாக இருக்குது. ஸோ இது கிளாஸான வசனங்களோட சூர்யா வந்து எதுக்காக பேசுகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்தால் லிங்கி டிஷர்ட் போட்டு தர லோக்கல் டிக்கெட்டாக இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வன் அர்ஜுன் ஞாபகப்படுத்துகிற போல ஒரு ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு விஷயங்களை பேசுகிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்காரு, கண்ணாடி நல்லா போட்டு டையெல்லாம் கட்டினு பெஜாரா லுக்கில் கலக்குன்னு கழிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து ஒரு சூர்யாவா இல்லை மூணு விதமான சூர்யாவா அப்படின்னு இந்த படத்தோட ட்ரெய்லரோ இல்லை படமோ வந்தால் நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோட டீசர் மூலமா நாங்கள் சொல்ல வரது என்னன்னா, இன்றைக்கி சமூக பிரச்சனையை கையாளுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். குறிப்பாக சூர்யாவுக்கு ஒரு நார்த் மெட்ராஸ் படம்னால கண்டிப்பாக அது ஹிட்டு. ஸோ இந்த படமும் சூர்யாவுக்கு நார்த் மெட்ராஸ் படம் அப்படின்றதுனால கம்பல்சரி ஹிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம்.